ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம RX 135, இது வந்து பைக்கை வந்து ஓவரால் பண்ண போகிறோம். எஃப்சிக்கு வேண்டி என்ஜின்லேருந்து எல்லாம் கழட்டி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கழட்ட வேண்டியது சீட்டு. இதில் வந்து சீட்டு மொத்தமாக போயிடுச்சு பாருங்கள், சீட்டு மொத்தமாக போயிடுச்சு. இப்போ என்னென்னா, இந்த சீட்டை கழட்டுறதுக்கு வந்து இந்த சீட்டை ரெண்டு சைடு ஒரு ரெண்டு நட்டு இருக்கும். இந்த நட்டை மட்டும் கழட்டணுனாக்கே நம்ம சீட்டை கழட்டிக்கலாம். அந்த நட்டு ஏற்கனவே கழட்டிட்டேன் நான் சீட்டு, பார்த்துக்கணும். சீட்டு இந்த ஃப்ரேம் மொத்தம் போயிடுச்சு, சீட்டு ஃப்ரேம் மொத்தம் போயிடுச்சு. இந்த ஃப்ரேமை கழட்டிட்டு புதிய ஃப்ரேம் அங்கே வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, புதிய ஃப்ரேம் இங்கே வச்சுருக்கோம். இந்த புதிய ஃப்ரேமு தான் போட போகிறோம். இதில் என்னென்னா, இப்போ வந்து இந்த புதிய ஃப்ரேம்லேருந்து ஒரே ஒரு கோட்டிங் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த ஃப்ரேம் சீக்கிரமாகவே கேடாகி போயிடும். அதனால் இன்னொரு கோட்டிங் எக்ஸ்ட்ரா நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த சீட்டை திரும்ப போட்டோம்னாக்கே சீட் வந்து இன்னும் நல்ல லைஃப் டைம் வரும். இது வந்து RX 135 1998 மாடல் இது. ஆல்ரெடி ஒரு 5 இயர்ஸ் முன்னால் இது வந்து இந்த வண்டி அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, பெட்ரோல் நிறைய இப்போ உள்ள பெட்ரோல் விலைக்கு வேண்டி இது வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். வேறு பைக் இருக்குதுனால அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பைக்கை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும்னு ஆயிடுச்சு. இந்த பைக்கை ரெடி பண்ணி எடுக்கிறோம். 1998 மாடல் RX 135. இதுலேயே வந்து இதிலும் இந்த மேட் இன் ஜப்பானுடைய ஸ்பேர்ஸ் தான். என்ஜின்ஸு, என்ஜின்னு, கார்பரேட்டரு எல்லாமே மேட் இன் ஜப்பான் தான் இருக்குது. இது வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். RX 100 பெஸ்ட்டா இல்லை RX 135 பெஸ்ட்டான்னு. எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, RX 100 வந்து 100 cc தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து RX 135 வந்து 135/60 எக்ஸ்ட்ரா வருது. இதில் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சவுண்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த சைலன்சர் வந்து இதில் கொஞ்சம் டயமீட்டர் கொஞ்சம் அதிகம் பண்ணி இதனுடைய சைலன்சர் பைப்பை வந்து கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணியிருப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு அந்த நாய்ஸ் வந்து சவுண்டு வந்து வித்தியாசம் வருது. அது மட்டும் இல்லாமல் RX 100 135 என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமே இல்லை, எந்த வித்தியாசமும் இருக்கா. நீங்கள் RX 100 வாங்கக்கூடிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே இதுக்கு செட் ஆகும். இதில் ஒரே ஒரு RX 135 100 ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அதில் அந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த ஹெட்டில் வரக்கூடிய அந்த போர் வருது இல்லைங்க, இந்த போர்னுடைய டயாமீட்டர், அதாவது இந்த பிஸ்டனுடைய டயாமீட்டர் அதிகமாக இருக்கும். இந்த RX 100 பிஸ்டன் வந்து கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஒரு டிஃப்ரென்ஸை, வித்தியாசத்தை தவிர எந்த வித்தியாசத்தையும் நீங்கள் RX 135 சைட் லாக் மாடலில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இது வந்து RX 135 சைட் லாக் மாடல் சிஸ்டம். 4 ஸ்ட்ரோக், இது வந்து 2 ஸ்ட்ரோக் என்ஜின்னு. 4 கியரு, 1st, 2nd, 3rd, 4th கியர் வரைக்கும் தான் இருக்குது. 5 கியர்ஸ் வண்டி கிடையாது. இதுதான் இப்போது ஓவரால் பண்ண பார்க்குறோம். அப்போ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, RX 100 135 உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, பிஸ்டனுடைய டயாமீட்டர் அதிகமாக இருக்கும். அதாவது சிசி அதிகம் பண்ணுறதுக்கு வேண்டி கொஞ்சம் பிஸ்டனுடைய டயாமீட்டரை அதிகம் பண்ணியிருப்பாங்க. போர்டினுடைய டெப்த்தை கொஞ்சம் அதிகம் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ரெஷன் சேம்பர் கொஞ்சம் இதாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். மற்ற மாதிரி வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் இதை பற்றி விசாரிச்சுக்கலாம். இது மட்டும் தான் வித்தியாசம். இது வந்து சீக்ரெட்ஸ் யாரும் எனக்கு சொல்கிறதில்ல. RX 100 அதுக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க. ஆனால் RX 100 வரை விட 35 cc வந்து இதில் அதிகமாக இருக்குது. சேம் இன்ஜின், அதோட பவர் அதிகமான இன்ஜின். இங்கே பாருங்க, அது அடுத்த ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னா, இது மட்டும்தான் இந்த வித்தியாசம், சைலன்சர் வித்தியாசம் வரும். அதேமாதிரி இந்த டேங்கை வந்து அந்த RX 100 வந்து கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் இந்த ஷேப்பை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம்.
அதுமாதிரி சீட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சீட்டில் கொஞ்சம் அந்த சீட்டுடைய இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். வேறு வித்தியாசம் ஒன்றும் இருக்குது. அந்த இந்த ஸ்பாஞ்ச் வருது இல்லைங்களா, சீட்டில் வரக்கூடிய ஸ்பாஞ்ச், சீட்டில் வரக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வேறு ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. மற்ற மாதிரி ஆர்எக்ஸ் 100க்கு 135க்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் தைரியமாக ஆர்எக்ஸ் 135 கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, 35cc வந்து உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். தேங்க்யூ. இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு கோட்டு பெயிண்டிங் கம்பெனி பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி பண்ணியிருக்க பெயிண்ட்டுக்கு மேலே இன்னொரு கோட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அடிக்கணும்.